Good evening, all of you. Welcome to Dr. Abdulkalam IAS Academy. Today we are the discuss a topic of current affairs on Tamil Hindu, English Hindu, Economic Times, and Dinamani, and other daily magazines on December 6, 2023. In the video, we will talk about the key agriculture scientist decoded follow up. அதுல ரொம்ப ஃபேமிலியர் வந்து தமிழ்நாட்டுடைய சயின்டிஸ்ட் அண்ட் இந்தியாவுடைய ஒரு அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மறைந்த ஒரு சயின்டிஸ்ட்டை பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட் டியூரேஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அவருடைய நேம்ஸ் பார்த்தீங்கன்னா எம் எஸ் சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஆக்சுவல் வந்துட்டு அவர் தமிழ்நாட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1925 கும்பகோணத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிறந்திருக்காரு. பேசிக்கலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிகல்ச்சர் ஒரு சயின்டிஸ்ட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் எல்லாமே ஒரு ஃபாலோ பண்ணியிருக்காரு அப்படிங்கிற நம்ம டீப்போட தெரிஞ்சுக்கலாம். எம் எஸ் சுவாமிநாதனுடைய கமிட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அடல் பிஹாரி வாஜ்பாய் காலத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்டிஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் பண்ணாங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் பிளஸ் வந்துட்டு அதனுடைய ப்ரொடக்ஷன்ஸ் அதனுடைய வந்துட்டு சோவிங் பயிர் அறுவடை செய்கிறது விதைக்கிறது கொள்முதல் பண்றது சேமிப்பு பண்றது சம்பந்தமாக வேளாண் விளைபொருட்களை வந்துட்டு உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்காக ஒரு கமிட்டி என்பது உருவாக்கப்பட்டது. அந்த கமிட்டி வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டது. அது யாருடைய ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது? முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிஹாரியுடைய வாஜ்பாயினுடைய ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம் வச்சுக்கலாம். அப்ப வாஜ்பாயினுடைய வந்து அரசியல் காலம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரதமராக இருந்த காலம் பாத்தீங்கன்னா 1998 வரைக்கும் அவர் பிரதம மந்திரியாக இருந்தார் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியும். ஏன்னா 2004 திரும்ப ஆட்சி மாற்றம் என்பது ஏற்பட்டிருக்கும். மறுபடியும் காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் வந்து ஆட்சி பொறுப்பேற்று இருப்பார் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ள முடிய விஷயங்கள். அப்போ இந்த குழுவானது எம் எஸ் சுவாமிநாதன் குழுவானது உருவாக்கப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் இருந்தாலும் அதனுடைய அறிக்கையானது வந்து பாத்தீங்கன்னா 2007 மன்மோகன் சிங் வந்து பிரதமராக இருக்கின்ற பொழுது சமர்ப்பிக்கப்பட்டது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயங்களும். அப்போ இந்த அறிக்கையானது வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான பரிந்துரைகளை வந்து பாத்தீங்கன்னா வேளாண் துறைக்கு வழங்கி இருந்தது. அதில் மிக மிக முக்கியமான ஒரு பரிந்துரையாக இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேளாண் பொருட்களினுடைய உற்பத்தி செலவில் குறைந்தபட்ச விலை என்பது வந்து பாத்தீங்கன்னா 50% அளவில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு பரிந்துரையை நமக்கு பரிந்துரை செய்தது நம்ம தெரிந்து கொள்ள முடிச்சு. அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்னு நமக்கு என்னன்னு நமக்கு தெரியும். நமக்கு வந்து சிலபஸ்ல தெரியும் லைக் அது NCERTயா இருந்தாலும் சரி அண்ட் வந்து ஸ்டேட் போர்டு வந்து பாத்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன்ஸ் அது இருந்தாலும் சரி நமக்கு சமச்சீர் புக்ஸா இருந்தாலும் சரி அதுல வந்து பாத்தீங்கன்னா வேளாண்மை அப்படிங்கற வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெசன்ஸ் அப்படிங்கறது நமக்கு இருக்கு. அந்த அக்ரிகல்ச்சர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கிராப்பிங் சீசன் ஆஃப் இந்தியா அல்லது பயிரிடும் பாங்கு அல்லது பயிரிடும் வந்து பாத்தீங்கன்னா முறை இந்தியாவில் வந்து பயிரிடும் முறை எவ்வாறு இருக்குது அப்படிங்கறதுக்காக ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க அக்ரிகல்ச்சருடைய தனி ஈவென்ட்ஸ் வந்துட்டு. அப்போ அந்த கிராப்பிங் பேட்டர்ன் ஆஃப் இந்தியா அந்த கிராப்பிங் சீசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இந்த பயிரிடும் பாங்குல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு விதமான பருவ காலங்கள் அப்படிங்கறது டீகோட ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதுல ஒண்ணு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா லைக் சையத் ராபி காரிஃப் அப்படிங்கிறது மூணு வந்து பயிர் விதைக்கின்ற காலம் பயிர் அறுவடை செய்கின்ற காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படிங்கறது நமக்கு வந்துட்டு இந்த ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணதுனால அந்த குறைந்தபட்ச ஆதரவு விலையினுடைய வந்து பாத்தீங்கன்னா மீனிங் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வேளாண்மை விளை பொருட்களுக்கும் வந்து பயிர் விதைக்கின்ற காலத்தில் ஒரு குறைந்தபட்ச விலையை வந்து பாத்தீங்கன்னா அறிவிக்கும். அந்த விலை தான் குறைந்தபட்ச ஆதரவு விலை என்று வந்து பாத்தீங்கன்னா மிக பிரபலம் வாய்ந்த சொற்களாக தற்பொழுது வரை மதிப்பீடு செய்யப்படுகிறது அப்படின்னு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயங்கள். அப்போ இந்த குழுவானதுக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைந்தபட்ச ஆதரவு விலை வந்து 50% அளவில் இருக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்தது. அதற்கான வரையறை என்ன அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பட் ஆனால் இந்த அறிக்கையை குறித்து வந்து விவாதம் செய்வது மறுபடியும் ஆய்வு செய்வதற்காக முன்னாள் பாரத பிரதமர் வந்துட்டு மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் அந்த சமயத்தில் வந்து வேளாண்மை விவசாயத்துறை அமைச்சராக இருந்தவர்களுடைய தலைமையில் ஒரு குழுவானது அமைத்தது. அந்த குழுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் இதற்கான நடவடிக்கைகள் வந்து பாத்தீங்கன்னா முன்னேற்பாடு செய்யப்படவில்லை அப்படிங்கறது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயங்கள். அதற்கு அப்புறமாக தற்பொழுது ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற வந்துட்டு நரேந்திர மோடி அரசாங்கம் தற்பொழுது இருக்கக்கூடிய வேளாண்மை விலை பொருட்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைந்தபட்ச ஆதரவு விலை வந்து பாத்தீங்கன்னா எம் எஸ் சுவாமிநாதன் பரிந்துரை ஆணையம் பரிந்துரை செய்ததை விட 50% மேலாக வந்து பாத்தீங்கன்னா குறைந்தபட்ச ஆதரவு விலையுடைய மொத்த வந்துட்டு அறிவித்துள்ளது மொத்தமாக அறிவித்துள்ளது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலைக்காக ஆண்டு ஒன்றிற்கு மத்திய அரசாங்கம் மொத்த விலை பொருட்களுக்கு கொள்முதல் செய்வதற்காக 2.28 லட்சம் கோடி ரூபாய் என்பது ஆண்டு ஒன்றிற்கு வந்து பாத்தீங்கன்னா செலவிடுகிறது அப்படின்னு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயங்களா நம்ம பண்ணிக்கலாம். அப்ப குறைந்தபட்ச ஆதரவுகளினுடைய ஒரு ஷார்ட் டேர்ம்ஸ் டூரேஷன்ஸா நம்ம இதை ஃபாலோ பண்ணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எம் எஸ் சுவாமிநாதனுடைய வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோபயோகிராஃபா நம்ம வந்து பாத்தீங்கன்னா சில அவார்ட்ஸை வந்துட்டு
இந்தியன் லெவல்லையும் சரி அந்த இன்டர்நேஷனல் லெவல்லையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு அவார்டு வாங்கியிருக்காரு. அந்த அவார்டுடைய பத்தி நம்ம டீடைல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். வெரி வெரி ஃபர்ஸ்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா 1966 இதுல வந்து இந்தியாவில வந்து 66 இருந்து அவர் 89 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைடா இந்தியன் வைடா அவார்ட்ஸ் வந்து டிகோடா வந்துட்டு வாங்கியிருக்காரு. அதுல இந்தியாவில வந்துட்டு பாத்தீங்கன்னா பத்மா அவார்டு அப்படின்னு நமக்கு வந்து ஒரு 3 அவார்ட்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி வந்து வருஷம் வருஷம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த பத்மா அவார்டு அப்படிங்கிறது வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்மஸ்ரீ அண்ட் வந்து பாத்தீங்கன்னா பத்ம பூஷன் அண்ட் பத்ம விபூஷன்ஸ் அப்படிங்கிறது மொத்தம் 3 அவார்டு இருக்கு. இந்த 3 அவார்டுமே வந்து பாத்தீங்கன்னா எம் எஸ் சுவாமிநாதனுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்து ரெகனைசேஷன் பண்ணிருக்காங்க. அதுல வெரி ஃபர்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா 1966 வந்துட்டு பாத்தீங்கன்னா பத்மஸ்ரீ அவார்டு அப்படிங்கிறது அவருக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்திருக்காங்க. 1971 வந்துட்டு பாத்தீங்கன்னா ராமன் மகசேசே அவார்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா உலகளாவிய நாடுகள்ல இருந்து இவர் வாங்கியிருக்காரு. இந்த ராமன் மகசேசே அவார்டு அப்படிங்கிறது வந்துட்டு பிலிப்பைன்ஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உணவு உற்பத்திக்கு வந்துட்டு ஆய்வில் மேற்கொள்வதற்காக உலகளாவிய நாடுகளின் சார்பாக வழங்கப்படக்கூடிய ஒரு விருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அந்த அவார்டை வந்துட்டு இவர் 1971 வாங்கியிருக்காரு ஆக்சுவலா. அதுக்கப்புறம் 1972 வந்துட்டு பாத்தீங்கன்னா பத்ம வந்து பாத்தீங்கன்னா பூஷன் அவார்டை வந்துட்டு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்து இவருக்கு ரெகனைசேஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கு அப்புறமா வந்துட்டு பாத்தீங்கன்னா 1987 வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்டு வைடா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு ஃபுட் பிரைஸ் அப்படின்னு உலகளாவிய நாடுகள்ல இருந்து முதல் உணவு பரிசை வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் வந்து பெற்று இருக்காரு அப்படிங்கிறது ஒரு பெருமை கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இந்த டிகோடா ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த இயர் வந்து பாத்தீங்கன்னா 1987 அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1 இயர் கேப்புக்கு அப்புறம் 1989 வந்து பாத்தீங்கன்னா பத்ம வந்து பாத்தீங்கன்னா விபூஷன்ஸ் அவார்டு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இவர் பெற்று இருக்காரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு இந்தியாவிலும் சரி உலகளாவிய நாடுகளும் சரி இவர் பெற்றவங்களுடைய விருதுகளுடைய விவரம் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கு. இவரை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 1960 இருந்து வந்து பாத்தீங்கன்னா 1970ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து ஃபுட் ஃபாமைன் அதாவது உணவு பஞ்சம் என்பது ஏற்பட்டு இருக்கின்ற பொழுது அந்த உணவு தானிய உற்பத்தியை வந்து பாத்தீங்கன்னா வந்து எவ்வாறு மேம்படுத்துவது மக்களுக்கான உணவுகளை பாதுகாப்பை எப்படி உறுதிப்படுத்துவது என்பதற்கு மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு வழிகாட்டுதலையும் ஒரு ஆலோசனைகளையும் அந்த சமயத்தில் உருவாக்கி ஒரு பசுமை புரட்சி என்ற திட்டத்தை உருவாக்குவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தார். அதனால இவர் என்ன சொல்றன்னு பாத்தீங்கன்னா பசுமை புரட்சியினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிறோம் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயங்கள். இந்த பசுமை புரட்சி அறிமுகம் செய்யப்பட்டதற்கு பின்பாக வந்துட்டு இந்தியா உணவு தானிய உற்பத்தியில் தனக்கு தானே உற்பத்தி செய்து கொள்ளும் அளவிற்கு ஒரு தன்னிறைவு நிலையை அடைந்தது அப்படின்னு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அந்த உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா என்பது 1971 வந்து பாத்தீங்கன்னா தன்னிறைவு நிலையை அடைந்தது அப்படின்னு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயங்களை சொல்றேன். அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்டை பத்தி ஒரு கீ டேர்ம்ஸா நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம். அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல வந்துட்டு மோர் இன்ஃபர்மேட்டிவ்ஸா வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க டிகோடடா வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதற்கப்புறமாக இவர் சமீபத்தில் வந்து பாத்தீங்கன்னா இறந்து விட்டார் அப்படிங்கிற வந்துட்டு ஒரு டேட்டடா நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த டேட் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 28, 2023 வந்து பாத்தீங்கன்னா இவர் சமீபத்தில் காலமானார் அப்படிங்கிறது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயங்கள். அப்போ இன்னைக்கு நம்ம ஒரு ஷார்ட் டேர்ம்ஸா ஷார்ட் டூரேஷன்ஸா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு டிகோடடா வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட பத்தி பார்த்தோம். பட் இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நான் ஃபீல் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோனுடைய வந்து இன்ஃபர்மேட்டிவ்ஸ் உங்களுக்கோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கோ இதை உங்களை மாதிரி இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஃபீல்டோ இல்ல இன்ஃபர்மேட்டிவா உங்களுக்கு ஒரு வந்து லெசனா இருக்கும் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோனுடைய வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற ஏதாவது கமெண்ட்ஸ் வந்து எதர் த பிளஸ் ஆர் மைனஸ் இருந்தாலும் சரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து டிகோடடா கமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும் நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு கீழ இருக்கக்கூடிய பெல் பட்டன் ஐக்கான் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.